இன்னைக்கு நம்ம ரெவினன்ட் அப்படிங்கிற ஒரு படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்துல வர சினிமோட்டோகிராஃபியும் ஆக்டிங்கும் வேற லெவல்ல இருக்கும் இந்த படம் கிட்டத்தட்ட இருபத்தேழு அவர்ஸ் கிட்ட வாங்கியிருக்கு அதில் மூணு ஆஸ்கார் வாங்கி வச்சிருக்கு லியோனா டிகோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல தான் ஆஸ்காரே வாங்கினாரு இப்படி அவாட்ஸா வாங்கி கோபிக்கிற அளவுக்கு இந்த படத்துல என்ன இருக்குன்னு கேட்டா இந்த படத்துல என்னதாங்க இல்ல இந்த படத்துல வர ஒவ்வொரு சீனும் சும்மா இருப்பாங்க இந்த படத்தோட கதை என்னன்னா நம்ம ஹீரோ ஒரு வேட்டைக்கார கும்பலை சேர்ந்தவரு அவர் ஒரு பெரிய கரடி தாக்கிடுது நம்ம ஹீரோ உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதுனால அந்த கும்பலோட தலைவரு நம்ம ஹீரோவை பாத்துக்காண்டி ஒரு மூணு பேரை நியமிக்கிறாரு அதுல ஒருத்தர் நம்ம ஹீரோக்கு துரோகம் பண்ணிடுறான் ஹீரோட பையனையும் கொண்டுட்டு அவன் தப்பிச்சு போயிடுறான் ஒரு பக்கம் நம்ம ஹீரோ உயிருக்கு போராட்டிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் காட்டுவாசி கும்பல் நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க அதுக்கு நடுவுல அவன் பையனை கொண்டு உனி தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போற பயணம்தான் இந்த படத்தோட கதையே படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அழகான ஃபேமிலியை காமிக்கிறாங்க அப்படியே ஒரு போர் நடந்த மாதிரி காமிக்கிறாங்க அந்த இடத்துல நிறைய வீடுகள்லாம் இருந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோவோட வைஃப் இறந்துட்டாங்க அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோவோட பையனும் ஒரு வேட்டைக்கார கும்பல்ல சேர்ந்தவங்க அந்த கும்பலோட வேலை என்னன்னா அனிமல்ஸ் எல்லாம் அந்த எல்லாம் வித்து காசாக்குவாங்க அவங்க வேட்டைக்காண்டி காண்டி காட்டுக்குள்ள போன கேப்ல அவங்க கும்பல ஒரு காட்டுவாசி கும்பல் வந்து அடிக்குது நம்ம ஹீரோக்கு சத்தம் கேட்டு என்னன்னு வந்து பார்த்தா ஒரு காட்டுவாசி கும்பல் கொடூரமா இவங்களை கொண்டுட்டு இருப்பாங்க இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு தாக்கிட்டு ஒரு கப்பல்ல ஏறி தப்பிக்க பார்ப்பாங்க அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோவோட பையனும் கொஞ்சம் பேர் மட்டும் தப்பிச்சிடுறாங்க அந்த காட்டுவாசி கும்பல் எதுக்கு அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த காட்டுவாசி கும்பல்ல இருக்க ஒரு பொண்ணை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க இவங்க தான் கடத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ணாங்க அந்த கும்பலும் அந்த இடத்துல நல்லா தேர்றாங்க பட் அந்த பொண்ணை காணோம் அப்படியே தப்பிச்சு நம்ம ஹீரோவும் ஹீரோவோட கும்பலும் கப்பல்ல வந்துட்டு இருக்கும் நம்ம ஹீரோ இருந்துட்டு இந்த மாதிரி கப்பல்ல போயிட்டு இருந்தா சேஃபு கிடையாது நம்ம தரையில நடக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஜானுங்கிற ஒருத்தர் வந்து தரையில போனாதான் நம்மளை புடிச்சு கொண்டுருவாங்க நம்ம கப்பல்ல போடுறதா சேஃப்னு சொல்றாரு அந்த கும்பலோட தலைவர் இருந்துட்டு கிளாஸ் சொல்ற மாதிரி செய்ய தரையில நடக்க ஆரம்பிங்கிறாரு இவன் சொல்றது எல்லாரும் கேட்கறதுனால ஜானுக்கு செம்ம கடுப்பாகுது கிளாஸ் மேல இப்போ எல்லாருமே காட்டு சைட்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க நடந்துட்டு இருக்கும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ வேட்டிக்கு போலாம்னு சொல்லிட்டு தனியா காட்டுக்குள்ள போவான் தனியா போயிட்டு இருக்கும் ஏதோ சத்தம் கேட்கும் என்னன்னு பார்த்தா ஒரு குட்டி கரடி விளையாண்டு இருக்கும் அப்படியே பின்னாடி சத்தம் கேட்கும் திரும்பி பார்த்தா ஒரு பெரிய கரடி வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணும் அந்த கரடி இருந்துட்டு நம்ம ஹீரோவை பயங்கரமா கடிக்க ஆரம்பிக்கும் அங்கெங்கும் தூக்கி வீசிட்டு இருக்கும் கரடிங்க பொதுவா நம்ம சத்தம் மாதிரி நடிச்சாலே அதை பாட்டு கிளம்பிடும் அதனால நம்ம ஹீரோ சத்தம் மாதிரி நடிக்கிறாரு அந்த கரடியும் நம்ம ஹீரோவை மோந்து பார்த்துட்டு

அந்த கரடியோட கழுத்துல குத்தி அந்த கரடியை சாவடிச்சிருவாரு அப்படியே சைட்ல ஒரு சின்ன பள்ளத்தக்காட்டம் இருக்கும் நம்ம ஹீரோ உருண்டு போய் அப்படியே கீழே விழுந்துருவாரு அந்த கரடியோ உருண்டு வந்து நம்ம ஹீரோ மேலேயே விழுந்துரும் நம்ம ஹீரோனால மூச்சு கூட விட முடியாது அப்படியே இருக்கும் போது நம்ம ஹீரோவை தேடி அவங்களோட கும்பல் வருவாங்க நம்ம ஹீரோவை காப்பாத்தினா நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட சாவர நிலைமையில இருப்பாரு பயங்கரமா ரத்த போயிட்டு இருக்கும் கழுத்துல எல்லாம் பயங்கரமா அடிபட்டு இருக்கும் அதனால நம்ம ஹீரோவை அப்படியே தூக்கிட்டு போறாங்க அப்படியே இந்த சைடு ஒரு கும்பல் கன்ஸ் ரைஃபிள்ஸ் எல்லாம் வித்துட்டு அவங்க கிட்ட காட்டுவாசி கும்பல்ல சேர்ந்த ஒருத்தர் குதிரையும் கொஞ்சம் ரைஃபிள்ஸும் கேட்குறாங்க அவங்க இருந்துட்டு காசு நிறைய வேணும்னு கேட்குறாங்க இந்த மாதிரி எங்கள் இடத்துக்கு வந்து எங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க எங்களோட அனிமல் எங்களோட இடம்னு சொல்லிட்டு எங்களுக்கே எதுவுமே தரமாட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது பிஸ்னஸ்னா பிஸ்னஸ்ஸாக நீங்கள் காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க இந்த காட்டுவாசி கும்பலை சேர்ந்தவங்களும் நம்ம ஹீரோவோட கும்பல்லாம் தோலை சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லையா அந்த தோலை கொடுத்து இவங்க கிட்ட இருந்து குதிரையும் ரைஃபிள்ஸ் வாங்கிக்கிறாங்க இந்த சைடு நம்ம ஹீரோவை விட்டுட்டு போக முடியாது ஏன்னா ஹீரோ அந்த கும்பலுக்கு நிறையவே பண்ணியிருக்காரு அதனால ஒரு பழகையாட்டை ரெடி பண்ணி அதில் வச்சு நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஜானுன்னு ஒருத்தருக்கு வந்து செம்ம கடுப்பாவது இவர் எதுக்கு நம்ம தூக்கிட்டு போறோம் இங்கே விட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு பேசிட்டு இருக்காரு இப்போ நம்ம ஹீரோவை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஹீரோவை தூக்கிட்டு ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு நம்ம ஹீரோவை தூக்கிட்டு மலை மலாம் ஏறவே முடியல அதனால அந்த கேங்கோட தலைவர் இருந்துட்டு கிளாஸ் ஆல்ரெடி சாகர் நிலை தான் இருக்கான் நம்மளே கொண்டுலாம்னு சொல்லிட்டு கேப்டன் இருந்துட்டு கொல்ல போக ஹீரோட பையன் இருந்துட்டு எங்க அப்பாவை எதுவும் பண்ணிட்டாரீங்கன்னு சொல்லிட்டு கேப்பான் அதனால அந்த கேப்டன் இருந்துட்டு நம்ம ஹீரோ கூடிய இருந்து பாத்துக்கிறவங்களுக்கு எழுபது டாலர் தரேன்னு சொல்றாரு காசு தரேன்னு சொன்னதுனால ஜானு ஒருத்தனும் ஜிம்முன்னு ஒருத்தனும் பாத்துக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க ஹீரோவோட பையனும் எங்க அப்பா கூடயே இருந்து சொல்லிட்டு அவனும் இருந்துக்கிறான் நம்ம ஹீரோக்கு ஒரு இலயூஷனாட்டு தெரியுது அதாவது ஒரு இடத்துல நின்னுட்டு இருப்போம் அந்த இடத்துல அவங்க தங்கிட்டு இருந்த கிராமமே எரிஞ்சுட்டு இருக்கும் நம்ம ஹீரோ அவனோட பையனை பாதுகாப்பாக வச்சுப்பாரு நம்ம ஹீரோட ஒய்ஃப சுட்டு கொண்டுருவாங்க நிறைய சோல்ஜர்ஸ் வந்து அங்க இருக்க எல்லாத்தையும் சுட்டு கொண்டுட்டு இருப்பாங்க அப்படியே நம்ம ஹீரோட பையனை மட்டும் தனியா வளர்க்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்ட்டு கனவு வருது வந்து குளியை தோண்டிட்டு இருப்பான் ஒரு இடத்துல இப்ப நம்ம ஹீரோட பையனை வெளியே ஜிம்முங்கிற ஒருத்தனும் தண்ணி போயிடுறான் ஜான் இருந்துட்டு இதான் நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கொள்றாண்டி முயற்சி பண்றாரு நம்ம ஹீரோவை கொள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோட பையன் வந்து எங்க அப்பாவை என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிப்பான் ஜிம்மை கூப்பிட்டு இருக்கும் போது கத்தாத சொல்லிட்டு ஜான் நம்ம ஹீரோட பையனை கொன்று நம்ம ஹீரோட ஹீரோவோட பையனை கொண்டதுமே நம்ம ஹீரோ துடிப்பான் அப்படி பண்ணாதான்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஹீரோனால எதுவுமே பண்ண முடியல அப்படியே கொண்டு வேற ஒரு இடத்துல போய் புதைச்சிருவான் இப்போ நைட் ஆயிடுச்சு ஜிம்மு வந்து ஹீரோவோட பையன் எங்கன்னு கேட்கும் ஜான் எங்க போனான்னு தெரியலங்கிறான் நம்ம ஹீரோ இருந்துட்டு ஜிம்மு கிட்ட இவன் தான் என்னோட பையனை கொண்டான்னு சொல்ல வரான் நம்ம ஹீரோனால பேச கூட முடியல இவனும் சொல்றக்காண்டி முயற்சி பண்ணிட்டு இருக்கான் அப்ப ஜான் இருந்துட்டு இந்த மாதிரி காட்டுவாசி கும்பல் வந்து நம்மளை தேடிட்டு வந்துட்டாருங்க சீக்கிரம் கிளம்புங்கிறான் நம்ம கிளாஸ் என்ன பண்றதுன்னு கேட்க ஜான் இருந்துட்டு அவன் தோண்டி வச்ச குழியில நம்ம கிளாஸ போட்டு புதைச்சிட்டு இருப்பான் எதுக்கு இது

இருக்காங்க அப்பதான் ஜான் இருந்துட்டு இந்த மாதிரி காட்டுவாசி கும்பல நான் பார்க்கவே இல்ல சும்மா சொன்னேன் அப்படிங்கிறான் இதை கேட்டதுமே நம்ம ஜிம்முக்கு செம்ம உன்னால தான் நம்ம கிளாஸை விட்டுட்டு வந்தோம் ஏன் இப்படி போய் சொன்னு சொல்லிட்டு கண் எடுத்து நீண்டிட்டு இருக்கான் அவனை கூட்டிட்டுலாம் நம்மளால சர்வே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஜிம்மோட கண்ணை பொடிங்க அவனை அடிச்சு போட்டுட்டு இது மாதிரி என் கூட வர மாதிரி இருந்தா வா இல்லன்னா இங்கே கடந்து சாவுன்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு போயிடுறான் அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா உருந்து போய் அவனுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறான் இவனுக்கு பயங்கரமா பசிக்குது அதனால ஏதாச்சும் ஃபுட்டு கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடுறான் அப்ப அந்த இடத்துல ஏதோ செத்து போன விலங்கோட எலும்பாட்டை ஒன்று இருக்கும் அந்த எலும்பு உடச்சு அந்த எலும்புல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மீட்டு ஒட்டிட்டு இருக்கும் அந்த மீட் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான் அப்படியே நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான் இவன் போனதுமே அந்த இடத்துக்கு அந்த காட்டுவாசி கும்பல் வராங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட பையனோட பாடி கிடக்கும் அது பக்கத்திலேயே ஒரு ரத்தமாட்டம் இருக்கும் அந்த ரத்தத்தை பார்த்துட்டு இந்த ரத்தம் சூடாதான் இருக்கு அப்ப பக்கத்துல எங்கேயாவது இருப்பான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடி நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ந்து ரிவர் கிட்டேயே வந்துட்டான் அந்த ரிவர்ல தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கழுத்து வலிக்குது அந்த தண்ணியை நம்ம ஹீரோனால முழுங்கவே முடியல அதனால நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் கண் பவுடர் இருக்கும் இந்த கண் பவுடர் தூக்கி எங்க காயமாயிருக்கோ அங்க வச்சுக்கிறாரு இப்ப நெருப்பு பத்த வச்ச அந்த கண் பவுடர் கிட்ட வைக்க அந்த கண் பவுடர் உருகி அப்படியே அந்த தோல் எல்லாம் ஒட்டிக்குது ஒரு குச்சி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்காரு நடந்துட்டு இருக்கும் போது பயங்கரமா பசிக்குது அதனால பக்கத்துல புல்லு எல்லாம் இருக்கும் அந்த புல்லு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாரு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இவருக்கு பின்னாடி நிறைய மான் போயிட்டு இருக்கும் அந்த மானை இவரனால பிடிக்க முடியாது ஏன்னா இவர்கிட்ட கண்ணு இல்ல அதனால அந்த குச்சி எடுத்து மானை சுடுற மாதிரி இவரே இமேஜினேஷன் பண்ணிக்கிறாரு இப்போ அந்த இடத்துல கொஞ்ச நேரம் தங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு காட்டுவாசி கும்பல் வந்துடுறாங்க நம்ம ஹீரோ அவங்க கண்ணுக்கு படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு செவருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு இருந்தாலும் நம்ம ஹீரோவை பாத்துறாங்க அதனால நம்ம ஹீரோ தண்ணையில நீச்சல் அடிச்சு போயிட்டு இருக்காரு அவங்க வில்லு விட்டு அட்டாக் பண்றாங்க நம்ம ஹீரோ மேலே அந்த அம்போ படாம இருக்கிறக்குன்னு நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ளே போய் நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு இதே கொஞ்சம் தூரம் நீச்சல் அடிச்சு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு அப்படியே பார்த்தா முன்னாடி ஒரு அருவி யோசிச்சு சாவப்போறோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகாம தப்பிச்சிடுறாரு இப்படியே நீந்தி போயிட்டு இருக்கும்போது ஒரு மரக்கட்டம் மட்டும் தனியா உடஞ்சு வந்துட்டு இருக்கும் அப்படியே அந்த மரக்கட்டை இருக்குமா புடிச்சிட்டு அந்த மரக்கட்டையோட சேர்ந்து கரை ஒதுங்கிடுறாரு தண்ணியை விட்டு வெளியே வந்ததுமே நம்ம ஹீரோக்கு செம்ம குளிர் அப்படியே நடுங்கிட்டு இருக்காரு அப்படியே அந்த இடத்துல நம்ம ஹீரோ தங்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல ரெண்டு எரிக்கல் வந்து ஒரு இடத்துல விழுகுற மாதிரியும் ஒரு இடத்துல நிக்கிறாரு அந்த இடத்துல மண்டவோட கூஞ்சு கடுக்கு அப்படியே நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் இறந்து போனது அவர் கையில அப்படியே ரத்தமா இருக்கிறதுலாம் நேரம் வருது நம்ம ஹீரோ அப்படியே முழிச்சிடுறாரு எந்திரிச்சுமே நம்ம ஹீரோக்கு செம்மையா பசிக்குது அதனால பக்கத்துல ரிவர் இருக்கு இல்லையா அந்த ரிவர்ல போயிட்டு மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க ட்ரை பண்றாரு கையில ஒரு மீன் மாட்டுது அந்த மீனை அப்படியே பச்சையா வெறி கொண்டு சாப்பிடுறாரு அந்த அளவுக்கு பசி நம்ம ஹீரோக்கு இப்படியே நம்ம ஹீரோ நடந்து வந்து டயர்டாயி ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஓனாயங்கள்ல கத்திர சத்து கேக்குது நம்ம ஹீரோ என்னன்னு எந்திரிச்சு போய் பார்த்தா ஒரு ஆளு வேட்டையாடிட்டு அந்த எருமையோட கறி எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ கிட்டக்க போகும்போது அவரோட வில்ல வச்சு நம்ம ஹீரோ ஹீரோவை வர நம்ம ஹீரோ இருந்துட்டு அப்படியே கீழே படுத்துக்கிறான் ப்ளீஸ் என்ன கொன்றாதீங்க எனக்கு ரொம்பவே பசிக்குது எனக்கு ஏதாச்சும் சாப்பிட்றது கொடுங்கன்னு கேட்குறான் அந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு துண்டு கறியை தராரு நம்ம ஹீரோவும் அந்த கறியை சாப்பிட்டு அந்த இடத்துல படுத்துடுறான் காலையில் நம்ம ஹீரோ அவர் எழுப்பிட்டு உனக்கு என்னாச்சு ஏன் எவ்வளோ அடிபட்டுருக்குன்னு கேட்கும் இந்த மாதிரி என்னை ஒரு கரடி தாக்கிடுச்சு அதுவும் இல்லாம என்னோட பையனை கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு எல்லா கதையும் சொல்றாரு உன்ன தான் நானும் என்னோட ஃபேமிலி இழந்துட்டேன்னு அவர் சொல்றாரு அப்படியே நம்ம ஹீரோவை கூட்டிட்டு ரெண்டு பேருமே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு ஜிம்மு ஜானும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஊரை ரீச் பண்ணிட்டாங்க ரீச் பண்ணதுமே தலைவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கிளாஸ் இறந்துட்டான் நாங்க எவ்வளவோ முயற்சி போனவங்களை காப்பாத்த பட் காப்பாற்றவே முடியல அப்படின்னு சொல்றாங்க கேப் இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு கிளாஸ பாத்துக்கிட்டதுக்காக அவங்களுக்கு காசுன்னு தராங்க ஆனா ஜிம்முக்கு மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கு இப்படி நம்ம கிளாஸ கொண்ணுட்டோமே சொல்லிட்டு அதனால காசு வேணான்னு சொல்றாரு உனக்கு கொடுக்க வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு கேப்டன் கொடுக்கும்போது இவன் காசு வாங்காம வெளியே எந்திரிச்சு போயிடுறான் இந்த சைடு ரெண்டு பேருமே ஒன்னாவே டிராவல் பண்ணி ரெண்டு பேருமே பழக்கம் ஆகிக்கிட்டாங்க கூட வந்தவர் அப்படியே நாக்கு நீட்டி பனியை சாப்பிட நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு நாக்கு நீட்டி பனியை சாப்பிட்டுட்டு இருப்பான் டே ரெண்டு பேரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க அப்படியே நிறைய டிராவல் பண்ணுவாங்க நம்ம காய்சந்துருச்சு அதனால கூட தான் நம்ம ஹீரோக்கு ஒரு டென்டாத்த கட்டி அதுல நம்ம ஹீரோவை தங்க வைக்கிறாரு நம்ம ஹீரோக்கு தேவையான பெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு நம்ம ஹீரோவை கதகதப்பா வச்சுக்கிறாரு இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல இடிஞ்சு போன வீடுகள்ல இருக்கு அந்த வீட்டுல சில்வேல அடிச்ச மாதிரி ஒரு போட்டோ இருக்கு அங்க நம்ம ஹீரோவோட பையன் இருக்கான் நம்ம ஹீரோ கிட்டக்கு போய் கட்டி புடிச்சு ரொம்பவே அழுகுறாரு இந்த சீன் மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னா ஹீரோவோட பையன் கடவுள் கிட்ட போயிட்டாங்கிற மாதிரி இந்த சீன் இருக்கும் இப்போ நம்ம ஹீரோ காலையில எந்திரிச்சு நடந்து போயிட்டு இருப்பான் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட கொலை பண்ணி தூக்குல தொங்க விட்டுருப்பாங்க இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல அப்ப தூரத்துல ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப் தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட கொலை பண்ணிருக்காங்க அந்த காட்டுவாசி கும்பல ஒரு பொண்ணை காணன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த பொண்ணு தான் கடத்தி வச்சிருப்பாங்க அப்படியே நம்ம ஹீரோ மேல மெல்ல மெல்லமா ஊர்ந்து போய் அங்க இருக்க எடுத்துட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அவங்களோட குதிரையை எடுத்துட்டு போயிடுறாரு அவரு போகும் அவரோட வாட்டர் கேன கீழே விட்டுட்டு போயிடுறாரு அந்த கும்பல் எல்லாருமே நம்ம ஹீரோவை துரத்த அந்த சாக்கை யூஸ் பண்ணி அந்த காட்டுவாசி பொண்ணு தப்பிச்சிடுறா நம்ம ஹீரோ நைட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு காலையில ஆயிடும் எந்திரிச்சு பார்த்தா திடீர்னு அந்த கேங் மறுபடியும் துரத்த ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஹீரோ அவரோட குதிரையை எடுத்துட்டு வேகமா கிளம்ப ஆரம்பிப்பாரு அந்த கும்பல் எல்லாருமே நம்ம ஹீரோவை துரத்திட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ வேகமா குதிரையில போயிட்டு இருக்கும் போது ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு அந்த பள்ளத்தாக்குல நம்ம ஹீரோ குதிரை எதிரியோடு சேர்ந்து கீழே விழுந்துடுறாரு நம்ம ஹீரோ மரத்துல பட்டு கீழே விழுந்ததுனால பெருசா அடிபட்டு இருக்காது அந்த இடத்துல மயக்கி போட்டு கீழே விழுந்துருவாரு இப்ப நம்ம ஹீரோக்கு பயங்கரமா குளிர்றது ரொம்ப நேரத்துக்கு இப்படியே இருக்க முடியாது அதனால பக்கத்துல ஒரு குதிரை செத்து கிடக்கும் அந்த குதிரையோட வயித்த கிழிச்சு அந்த குதிரைக்குள்ள இருக்க குடல் எல்லாம் வெளியே எடுத்துட்டு உள்ள போய் ஒரு படுத்துப்பாரு அலையில எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ண குதிரைக்கு டேங்க் சொல்லிட்டு இவர் கிளம்ப ஆரம்பிப்பாரு அப்படியே ஒரு குச்சி எடுத்துட்டு ரொம்ப நேரம் நடந்துகிட்டே இருப்பாரு நடந்துட்டு இருக்கும்போது போது செம்ம டயர்ட் ஆயிடும் அதனால பனிலாம் இருக்கும் இல்லையா அந்த பனிலாம் சுரண்டி உள்ள ஒரு குகைய

கேட்க என்னோட பையனை ஜான் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து எல்லாத்தையும் சொல்றான் அப்படியே நம்ம ஹீரோவை அந்த வில்லேஜுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க நம்ம கேப்டனுக்கு செம்மையா கடுப்பாகி ஜானை ஊரு ஃபுல்லா தெரியாது ஆனா ஜானை காணவே காணோம் ஜான் கூட ஜிம் போயிருப்பான் அதனால ஜிம்ம புடிச்சு ஏன் அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு இந்த மாதிரி ஜிம்ம போட்டு பயங்கரமா அடிச்சு ஜிம்மையும் ஜெயில போட்டுடுறான் இப்ப கேப்டன் இருந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஜான் எங்க தேடியுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ இருந்துட்டு ஜிம்முக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமே இல்ல நம்ம ஜான் நம்ம ஜிம்மு கிட்ட போய் சொல்லி அவனை ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்றான் சரி நான் நாளைக்கு ஜான போய் தேடி பாக்குறேன் அப்படின்னு கேப்டன் சொல்ல நானும் வரேங்கிறான் ஹீரோ நீ ரெஸ்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்ல என் கையில தான் நான் கொல்லுவேன் அப்படின்ட்டு வெறியோட இருக்கான் நம்ம ஹீரோ அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் கேப்டனும் ஜானை தேடி தேடுறாங்க அந்த இடத்துல தங்கிட்டு மறுபடியும் காலையில தேட ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு தடயம் கரைக்கிதேன் ராத்திரி தங்கி இருக்கான் இந்த சைடு நம்ம கேப்டனுக்கு குதிரையில போயிட்டு இருக்கும் போது ஜான் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பான் நம்ம கேப்டனுக்கு எய்ம் வைக்க நம்ம கேப்டன் இருந்துட்டு கண் எடுத்துட்டு சொல்லான்னு போக ஒரு சத்தம் கேட்கும் அந்த சட்டத்தை கேட்டு நம்ம ஹீரோ என்னன்னு வந்து பார்த்தா அந்த ஜான் நம்ம கேப்டனை சுட்டு கொண்டுட்டான் கேப்டனை குதிரையில ஹீரோ போயிட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து ஜான் நம்ம ஹீரோவையும் சுற்றுவான் அவன் சத்துட்டானு பாக்குறதுக்கு ஜான் கிட்டக்கு வருவான் கிட்டக்கு வந்து அந்த துணியை ரிமூவ் பண்ணா இது நம்ம ஹீரோவே கிடையாது இது நம்ம கேப்டன் இங்க படுத்திருக்கானா குதிரையில படுத்திருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கண் எடுத்துட்டு சுடும்போது போது அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாப்பான் நம்ம ஹீரோவும் பின்னாடியே துரத்திக்கிட்டே போவான் துரத்திட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளத்துல ரெண்டு பேருமே விழுந்துருவாங்க விழுந்ததுல நம்ம ஹீரோவோட கண்ணு காணாம போயிடும் அவன் கையில ஒரு கத்தி இருக்கும் அதை எடுத்து நம்ம ஜானை போட்டு தரலான்னு வர ஜான் கையிலயும் ஒரு கத்தி மாட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க பயங்கரமா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஜானை போட்டு மறுநாடி அடிக்கிறான் ஏன்னா அவன் கண்ணு முன்னாடியே அவன் பையனை கொண்டுட்டான் அதனால சம்ம கோவத்துல அடிச்சிட்டு இருக்கான் இப்ப அந்த இடத்துக்கு காட்டுவாசி கும்பல் வருவாங்க அதனால ஜான் அந்த தள்ளி விட அவன் அப்படியே அந்த ஓடையோட போய் காட்டுவாசி கும்பல் கிட்ட சேர்ந்து அவனை கொன்றுவாங்க கொண்டு அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வருவாங்க நம்மளதான் கொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க கொல்லாம நம்ம ஹீரோவை பார்த்துட்டே போயிருவாங்க ஏன்னா நம்ம ஹீரோ அந்த காட்டுவாசி பொண்ணை காப்பாத்திருப்பான் இல்லையா அதனால ஹீரோவை கொல்லாம அவங்க வாட்டுக்கு போயிருவாங்க அப்படியே நம்ம ஹீரோ ஊர்ந்து ஊர்ந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு அவங்க ஒய்ஃப் தெரியுவாங்க அப்படியே நம்ம ஹீரோ போக ஆரம்பிப்பான் இப்படியே ரெவெனன்ட் அப்படிங்கிற இந்த படத்தையும் முடிக்கிறாங்க இந்த படத்துல ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படிங்கறத செம்மையாவே சொல்லி இருப்பாங்க இந்த படம் ஒரு ட்ரூ ஸ்டோரி பேசுற மூவி நம்ம ஹீரோ மாதிரியே ஒருத்தன் ரியல் லைஃப்ல கஷ்டப்பட்டு வந்திருக்கான் ஓகே பாய் கைஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம்